பல்வேறு வகையான கருத்துக்களும் விவாதங்களும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 971 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவுள்ள நாடாளுமன்ற புதிய கட்டிடத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், அரசாங்கத்துடன் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்துக் கொள்வதே இந்தியாவில் ஜனநாயகத்திற்கான அர்த்தம் என்று கூறினார். கருத்து வேறுபாடுகளுக்கு இடமளித்துக் கொண்டே நமது நாட்டின் ஜனநாயகம் முன்னேற்றத்தை நோக்கிய பாதையில் பயணிக்கிறது என்றும், அரசு மேற்கொள்ளும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் எவர் ஒருவரும் விடுபடாமல் பார்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கொள்கைகளும் அரசியலும் வேறு வேறாக இருந்தாலும் அனைவரும் பொதுமக்களுக்காக பாடுபடுகிறார்கள் என்றும், பொதுவான இலக்கை எட்டுவதில் கருத்து வேறுபாடுகள் எழக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் விவாதங்கள் எழுந்தாலும் தேசிய நலன் என்று வரும்போது அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். देश की चिंता अपनी खुद की चिंता से बढ़कर होगी. हम भारत के लोग ये प्रण करें हमारे लिए देश की एकता अखंडता से बढ़कर कुछ नहीं होगा. हम भारत के लोग ये प्रण करें हमारे लिए देश के संविधान की मान मर्यादा और उसकी अपेक्षाओं की पूर्ति जीवन का सबसे बड़ा देय होगी. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் தற்சார்பு இந்தியாவின் சின்னமாக விளங்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டியிருப்பது நமது நாட்டின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் மீது நமக்குள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் நாடாளுமன்றம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலை கலாச்சாரம் பன்முகத்தன்மை ஆகியவற்றை எதிரொலிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடம் அமையும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய அவர், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்றும், அரசியல் சாசன மாண்புகளும் ஜனநாயக தன்மைகளும் பாதுகாக்கப்படும் நாடு இந்தியா என்றும் அவர் குறிப்பிட்டாா்.